ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ராகி மாவில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்கிறது அப்படின்னா பார்க்க போகிறோம். இந்த சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுவரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம சப்பாத்தி செய்கிறதுக்கு நம்மளுக்கு ரெண்டே பொருள் தாங்க தேவை. ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் இதை பண்ணிடலாம். ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் கரெக்டாக அளவு எடுத்துக்கோங்க. மாவு வந்து நல்லா சளிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த நான் இந்த மாதிரி கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவு எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலுக்கு வச்சு மாற்றிடலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தீங்களோ அதே அளவு தண்ணி, சேம் ஒரு கிளாஸ் மாவுனா ஒரு கிளாஸ் தண்ணி நம்மளுக்கு, இதையும் இப்போ இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம். பாத்திரம் வந்து நீங்கள் கொஞ்சம் குழியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம மாவு ரெடி பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த தண்ணி வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தண்ணி வச்சுலாம். தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. லைட்டான சூடெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சு இந்த ராகி மாவை போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். மாவு கட்டி ஆயிரும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. போட்டுட்டு நம்ம நல்லா கிளறணும்னா மாவு நல்லா திக்காக வந்துடும். மாவு வந்து கட்டி ஆயிருமோ அப்படின்லாம் பயப்படாதீங்க, கட்டிலாம் ஆகாது. மாவு கொட்டிட்டு நம்ம அடுப்பை வந்து சிம்மில் தான் வச்சுருக்கணும். நம்ம மாவு கொட்டும் போதே வந்து அடுப்பை ஸ்லோ பண்ணி தான் வந்து நம்ம தண்ணியில் மாவு சேர்க்கணும். சேர்த்துட்டு அடுப்பை வந்து சிம்மில் இருக்கட்டும். இந்த மாதிரி மாவு நல்லா திக்காக வந்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுட்டு மாவு வந்து நம்ம எடுத்துடலாம். ஸ்டவ்வை ஒட்டி கீழே இறக்கிடலாம். இறக்கிட்டு இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இப்போ இதை வந்து நம்ம அழுத்தம் கொடுத்தலாம், பிசையக்கூடாதுங்க. மாவு அப்படியே மாற்றிட்டு மேலே லைட்டாக நம்ம எண்ணெய் தடவிட்டு, மேலே மாவு காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க. ஒரு அரை மணி நேரம் இது அப்படியே ஊறணும். ஊறினா தான் வந்து மாவோட சூடெல்லாம் ஆறி இருக்கும். சூடு ஆறி சப்பாத்தி மாவு நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். அதுக்கப்புறமா இதை வந்து நல்லா நம்ம அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவு நம்ம பிசையும் போதே நம்மளுக்கு தெரியும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு இதை நம்ம பால்ஸ் பண்ணிடலாங்க. நம்மளுக்கு தேவையான சைஸில் பால்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ராகி மாவு வச்சு புட்டுலாம் செய்வோம். புட்டு செய்வோம், ரொட்டிலாம் செய்வோம். ரொட்டிலாம் செய்யும்போது கூட கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இந்த சப்பாத்தி வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. ரெண்டு மூணு நாள் வரைக்கும் கூட அந்த சாஃப்ட் குறையாமல் அப்படியே இருக்கும். ரொம்ப சுலபந்தான் இது செய்கிறது. நம்மளுக்கு எந்த ஒரு இந்த சப்பாத்தி செய்யும்போது நம்மளுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்குமே ஏற்படாதுங்க. ரொம்ப ஈஸியாக இதை நம்ம செஞ்சுக்கலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ராகியில் பார்த்திங்கன்னா நிறைய கால்சியம் சத்து இருக்குது. பெண்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து அடிக்கடி வந்து ராகி நம்ம உணவில் சேர்த்துக்கணுங்க. ஏன்னா அதில் வந்து எலும்புக்கு தேவையான கால்சியம் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதே மாதிரி எல்லா சப்பாத்திங்களையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பேன் வச்சுக்கலாம். சப்பாத்திங்களை போட்டு நம்ம திருப்பி போட்டு நார்மலாக நம்ம கோதுமை சப்பாத்தி செய்கிற மாதிரியே தாங்க. அதே மாதிரியே நம்ம திருப்பி திருப்பி போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் எல்லா சப்பாத்திங்களையும். எண்ணெய் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் போல் போடுங்க. எண்ணெய் தேவைப்படாது, எண்ணெய் போடாமே நல்லாயிருக்கும். இல்லை குழந்தைங்கள் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக எண்ணெய் போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா சப்பாத்திங்களையும் நல்லா திருப்பி போட்டு எடுத்துருங்க. ரொம்ப சிம்மில் வச்சு போடாதீங்க சப்பாத்தி. சப்பாத்தி போடும்போது அடுப்பு வந்து ஃபுல்லாகவே இருக்கட்டும். அப்போ தான் வந்து சப்பாத்தி வந்து சீக்கிரமாக வெந்து நல்ல சாஃப்டாகவே இருக்கும். இப்போ பாருங்கள் நம்மளோட சப்பாத்திங்க எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம லேயர்ஸ் லேஸாக சூப்பராக நம்மளுக்கு சப்பாத்தி கிடச்சிருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஹெல்த்தியான சப்பாத்தியை நீங்கள் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.